நல்லபடியா நடத்தி கொண்டு வரணும், நிறைய குழந்தைகளை நாட்டியத்துல உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். அவங்க வந்து முகத்தன ஒரு 15 வருஷமாவே தெரியும் எனக்கு. அவங்க பிரேமியிலேயே வந்து ஒரு டேங் சொல்றாங்க, அந்த மாதிரி வந்து ஐஸ்வர்யா வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிசி ஸ்கூல்ல படிக்கும் போதே அந்த ஸ்கூல்ல எல்லாருக்குமே தெரியும், தெரியாத ஆளே கிடையாது ஐஸ்வர்யாவா. அப்ப இந்த இதுல வந்து பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா சித்ரா அம்மாவும் ஆனந்த் வந்து கண்டிப்பா இருப்பாங்க, அவங்க பெரிய ஒரு பாராட்டு விருதுகள். ஆனா என்னோட பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா சாதாரண பேரண்ட்ஸோட ஸ்டூடெண்ட் தான், அவங்க சித்ரா வந்து வந்து ஒரு தாய் ஆட்டம் எல்லாத்தையும் கற்றுக்கணும். வயசுட இவங்கெல்லாம் வந்து கல்வெட்டுலாம் கற்றுக்கிட்டாங்க, ரொம்ப பெருமையா இருக்குது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புஷ்பாஞ்சலி ஆரம்பிச்சாங்க, புஷ்பாஞ்சலி பண்ணல, ஏன்னா என் பொண்ணு பரதநாட்டியம் தான் கற்றுட்டு. இந்த மேலே போடுறது வந்து ஒரு பெரிய விஷயம், காரணம் 10 மணி வந்தால் 7 மணிக்கே மேக்கப் ஸ்டார்ட் பண்ணி அந்த வந்து மேக்கப் கலைக்கிறது 2 மணி நேரம், போடுறது 2 மணி நேரம். இதுக்கு வந்து ஒவ்வொரு வெற்றிக்கும் வந்து அவங்களுக்கு காரணம் தான், பேரண்ட் ஒரு காரணம். ஏன்னா ஒரு வெற்றிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாசல் சொன்னா விட ஸ்டூடெண்ட் வந்து ஒத்துழைக்கணும், ஒத்துழைக்கணும் இருக்காம பேரண்ட் ஒத்துழைக்கணும். இப்ப என் பொண்ணு எல்லாம் வைக்கிறாங்க டான்ஸ் எங்க இருந்தாலும் சரி, எந்த ஒரு கலைஞர் வச்சாலும் சரி கூட்டு போயிடுவாங்க சார். சோ கூட்டு போயிட்டா நம்ம கூட இருந்து எல்லாம் பார்த்து கூட வரணும், ஏன்னா அதுக்கு வந்து ஒத்துழைக்கணும் கடமை. எங்க எந்த ஒரு இடம்னாலும் சரி அது மிஸ் பண்ணக்கூடாது, பெருமை வாய்ப்புலாம் வரும் கண்டிப்பா அவங்களுக்கு. இங்க புஷ்பாங்க ஆரம்பிச்சாங்க, எல்லாம் குட்டிட்டு பசங்க ரொம்ப அருமையா அவங்க முக பாகம் பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு அரங்கட்ட பண்ணா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு முகப்பாக இப்பயும் வந்திருக்கு எல்லாருக்குமே அந்த பசங்களுக்குலாம், ஏன்னா அவ்வளவு ஆசையா இருக்கு பாக்குறதுக்கு. பாம்பு நடந்த ஆனாங்க அழகா, அந்த பொண்ணுக்கு என்னோட பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ராணி கௌடம் ரொம்ப அருமையா ஒரு ஆக்கர்ஷமாக இருந்துச்சு, அவங்க அமைதியா இருந்துச்சு, அதுக்கு பாராட்டுக்கிறேன். கிருஷ்ணன் நடனம் ஆடாது அந்த பாட்டுக்கு ஆடின அந்த மாணவியை பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் பாப்பா மலைவெளி வந்து அழகா பாட்டு ஐஸ்வர்யா வந்து ஆடினாங்க, அவங்களுக்கு ரெண்டு மாணவி ஆடினாங்க மாரியம்மா பாட்டுக்கு. உண்மையாவே சாமி வந்து பயமா இருந்துச்சு, அந்த அளவுக்கு ஒரு அருமையா டான்ஸ் ஆடிட்டாங்க. எந்த கரெக்டா ஹார்ட் ஒர்க் கான்பிடன்ஸ் இருந்தா எதையுமே சாதிக்கலாம் அப்படின்னு போட்டு சின்ன எடுத்துக்காட்டு தான் அங்க ஐஸ்வர்யா மேடம். அந்த அளவுக்கு வந்து ஐஸ்வர்யா வந்து பாராட்டுறேன். அவங்க பேரண்ட்ஸுக்கு ஒரு பாராட்டு, இங்க வந்து பேரண்ட்ஸ்க்கும் ஒரு பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். சின்ன சாங்க ஐஸ்வர்யா வண்ணத்து பூச்சி விடம்பில் ஓவியங்கள் அதிசயம், குருநாதர் இல்லாத குயில் பாட்டு அசையும், குரல் செல்லும் பூங்காற்று இசையாவது செய்யும். இந்த மாணவ செல்வங்கள் நாள் அதிசயங்களே அசந்து போகக்கூடிய அதிசயங்களாக இந்த ஐஸ்வர்யா அகாடமி விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய தருணம் வந்திருக்கிறது. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.